தஞ்சை மாவட்டத்தில் சிறுவன் ஓட்டி வந்த கும்பகோணம் அடுத்த தென்னூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த சிறுவன் ஒரு தஞ்சை மாவட்டத்தில் சிறுவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதி அரசு பள்ளி தலைமையாசிரியர் உயிரிழந்தார். கும்பகோணம் அடுத்த தென்னூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தனது ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க அரசு பள்ளி தலைமையாசிரியர் ராஜி வந்துள்ளார். அப்போது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த சிறுவன் ஒருவன் ஆசிரியர் மீது மோதியுள்ளான். இதில் ஆசிரியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வளரிளம் பருவத்தினர் உரிமமின்றி வாகனங்களை இயக்கக்கூடாது என காவல்துறை எச்சரித்த பின்னரும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் வலையில் எதிர்பார்த்த அளவு மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்திலிருந்து 90 அதிகமான மீன்பிடி விசைப்படகுகளில் 1000 மேற்பட்ட மீனவர்கள் மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இந்நிலையில் கரை திரும்பிய மீனவர்களின் வலையில் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைத்துள்ளதால் அப்பகுதியில் மீன் வர்த்தகம் களை கட்டியுள்ளது.